வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நானும் வந்து சங்கை ஊதிக்கிட்டே தான் இருக்கேன். ஊதுற சங்கை ஊதி வைப்பேன். இப்போ இத்தனை காலம் திமுக கடந்து வந்த பாதை அது ஒரு ரகம். இந்த அடுத்த 6 மாதங்கள் இதுதான் வந்து ரொம்ப குரூஷியல். பெரியார் வந்து ரொம்ப அழகாக சொல்லி வச்சிருக்கார், மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானங்கெட்டவனோட அவன் ஒருத்தனாக இருந்தாலும் போராடுறது ரொம்ப கஷ்டம் பெரியார் சொன்னது. பொதுவாக இது என்னதான் வந்து ஒரு கேடுகட்ட ஒரு அமைப்பாக இந்த அரசியல் அமைப்பு இருந்தாலும், இப்போ காங்கிரஸ் எல்லாம் வந்து யோக்கியம் கிடையாது. இப்போ நாம் பார்த்துருக்கோம் இந்த 2G வழக்கில் ஒரு நாயும், இப்போ ஒரு சொட்டை நாய் செத்து போச்சு, குட்டை நாய் மீட்டிங் நடக்குது, மினிட்ஸ் இருக்குது, அதை சொல்ல மாட்டேங்குது பக்கி கோர்ட்டில், அப்படியெல்லாம் அலும்பு பண்ணானுங்க. இது அது ஒரு ரகம். என்ன அது ஒரு ரகம்? இப்போ வந்து இந்த சங்கி பயலுங்க, இவனுங்களுடைய இது வந்து, இப்போ நான் வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இப்போ வரலாறு முக்கியம் இல்லையா? இப்போ அவன் மற்ற இடங்களில் என்ன செய்தான் அதைத்தான் இங்கேயும் செய்வான். என்னுடைய 6th sense சொல்கிறது வந்து என்னடான்னா, இப்போ ஏதோ பொதுக்குழு கூட போதான், துரைமுருகனார் பொதுச் செயலாளர் ஆகிறார், யார் பொருளாளர் ஆகிறாங்க தெரியாது, ஆகட்டும் அது பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு மானங்கெட்டவன், இப்போ நீங்கள் வந்து இந்த வடிவேலு காமெடியை பார்த்துருப்பீங்க, இந்த தேங்காய் கடை தேனப்பன் அந்த மாதிரி, அவன் வந்து ஊசியில் கொட்டையில் ஏற்றுவான், அதான் பிரச்சனை. இப்போ அந்த மாதிரி கட்ராயர் போடாத பக்கி, அப்டமன் கார்டு போடாத பக்கி, இவன்லாம் வந்து கொஞ்சம் பின்னுக்கு போயிடணும். எப்படி இது வந்து ஒரு யுத்தம், யுத்தத்தில் வந்து எப்படி அணிவகுப்பது? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் துரைமுருகனெல்லாம் வந்து என்னன்னா, ஜெயிச்சு வந்த பிறகு ஓலா விடுறதுக்கு தான் லாய்க்கு. அவரை வந்து எப்படி தான் வந்து கலைஞர் சகிச்சுக்கிட்டாரோ தெரியல. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ரொம்ப மேம்போக்கா, என்ன ஒரு டீ கடையில் பேசுகிறவனை விட மேம்போக்கா தான் வந்து அவர் பேசுகிறாரு. அந்த கமிட்மெண்ட்டே தெரியல, அந்த கமிட்மெண்ட்டே தெரியல பேச்சில். சரி இருக்கட்டும், சீனியர் பொதுச் செயலாளர் இருக்கட்டும். இப்போ நான் சொல்கிறது, இப்போ நம்ம பாடியில் ஓட்டை இருந்ததுன்னு வைங்க, ஓட்டையில் கொக்கியை போட்டு இருப்பான், அந்த மாதிரி ஓட்டை இருக்கிற பக்கியெல்லாம் வந்து பின்னாடி போயிடுறது பெஸ்ட்டு. இப்போ எந்த விதமான இந்த ரெக்கார்டு, ட்ராக் ரெக்கார்டு, மோசமான ட்ராக் ரெக்கார்டு இல்லாதவங்க முன்னணியில் வரணும். இப்போ தான் வந்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்க வந்து லைவில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நான் வந்து பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ கட்சிக்காரனோட பேசி ஆக போகிறது ஒன்றும் இல்லை, அது வந்து உள்கட்சி விவகாரம். ஆக்சுவலாக அதை பற்றிய அக்கறை வாக்காளர்களுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. இங்கே வந்து ரொம்ப மோசமாக போகிறான், யார் சங்கிங்க ரொம்ப மோசமாக போகிறானுங்க. இப்போ உதாரணத்துக்கு எங்கள் பக்கத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக தான் கம்பு சுத்தினார், சென்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கே போல அவர், இந்த நடுநிலை அப்படின்னு அவங்க பாருங்கள், அந்த மாதிரி பார்ப்போம்.
எங்களுக்கு எம்பிகளை கொடுங்க. சென்டரில் வந்து எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லாத நிலைமை வந்தால் நான் வந்து புலி வேஷம் போடுறேன் அப்படின்னா வந்து சீனை போட்டாப்பில். அது இந்த இவிஎம் கேஸ் எல்லாம் தெரியும்ல, பம்பர் மெஜாரிட்டியோடு வந்து உக்காந்துட்டானுங்க. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அந்த ஆளும் பாஜகவுக்கு எதிரி கிடையாது, எதிரி கிடையாது. அதுக்காக எடப்பாடி மாதிரி நாலு காலையும் தூக்குறதும் கிடையாது, ஒரு மார்க்கமாக போயிட்டுருக்காப்புல. ஆனால் அந்த கட்சியிலேருந்து ஒரு எம்பியை தூக்கியிருக்கான், தூக்கி அந்த நாய் வந்து கண்டதையும் போட்டு கொலைச்சிக்கிட்டு இருக்கு. அதை வந்து வேடிக்கை பார்க்குறான், என்ன வேடிக்கை பார்க்குறான், ஜெகன்மோகன் ரெட்டி சஸ்பெண்ட் பண்ணிடுவார், அது ஒரு எம்பி கிடைப்பான்னு. இப்போ இந்த கூகா செல்வம் கேஸில் நாமளாக வந்து ஒரு எம்எல்ஏவை வந்து கிஃப்ட் பேக்கில் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ வந்து திமுக எதிர்கொள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னடானா, ஒன்று தேர்தல் கமிஷன். இப்போ நமக்கு ஓட்டு போடுறவனுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்தால் தானே அவங்க வந்து ஓட்டு போடுறது, அதை லம்பாக தூக்கிடுவானுங்க, அதை வந்து கண்ணில் விளக்கண்ணை விட்டுக்கிட்டு பார்க்கணும் ஒன்று. அடுத்தது போலி வாக்காளர்கள், அதையும் பார்த்தாகணும். இதெல்லாம் பார்க்க வேண்டியது யார், அடிமட்ட தொண்டன், வட்டம் ஒன்றியம் இந்த மாதிரி தொண்டன் தான் வந்து பார்க்கணும். கூடிய விரைவில் தளபதியாரோ இல்லை உதயநிதி ஸ்டாலினோ இந்த பூத் கமிட்டி இவங்களோட இன்ட்ராக்ட் ஆகணும், அதான் ரொம்ப முக்கியம் ஒன்று. அடுத்தது வந்து என்னடான்னா, இந்த அமைப்புகள், அது கோர்ட் ஆகட்டும், இப்போ ஏற்கனவே சொன்ன எலெக்ஷன் கமிஷன் அவன் ஆகட்டும், காவல்துறை, இதெல்லாம் வந்து நமக்கு எதிராக தான் இருக்கும். இப்போ பூத் கமிட்டியில் ஒரு வாண்டட் கிரிமினலை போட்டோன்னு வைங்க, எலெக்ஷனுக்கு முன்ன நாள் தூக்கிடுவான், ஏஜென்ட் எல்லாம் போயிடும், இப்படியெல்லாம் நடக்கும். அதே போல் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் வேகமாக இருக்காங்களோ, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ராஜா, இப்போ இந்த 2G அப்பீலில் ஏதாச்சும் வில்லங்கமான தீர்ப்பு வரலாம், நாம் வந்து சைக்கலாஜிக்கலாக ப்ரிப்பேர் ஆகிடணும். இப்போ மார்ச்சிலேருந்து இன்றைக்கி என்ன செப்டம்பர் கூட வச்சிருச்சு, கொரோனா லாக்டவுனு எல்லாம் வந்து காஞ்சி போய் கிடக்கான், காஞ்சி போய் கிடக்கான், சர்வைவலே பிரச்சனையாக போயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனையில் தேர்தல் வேலையை கவனிக்கணும். இந்த அரசியலுங்கிறது வந்து பிரமிடு மாதிரி, கீழே 20 பேர், மேலே 19, அது மேலே 18, அது மேலே 17, உச்சியில் தளபதியார் நிற்கிறார், அடியில் நிற்கிறான் பாருங்க, அவன் காலில் வந்து ஒரு எலி கடிச்சிருச்சுன்னு வைங்க, டோட்டல் பிரமிடு க்ளோஸ். அதனால் தளபதியார் ஜெயலலிதா ஸ்டைலுக்கு வந்துடணும். இப்போ ஜெயலலிதா வந்து பொட்டி வாங்கினு சீட்டு கொடுக்கும், அது வேறு கதை. இப்போ நாம் அப்படி பண்ணப்படாது, சீனியரு முடி நரைச்சிருச்சு, ரொம்ப காலமாக கட்சியில் இருக்கார், இந்த மாதிரி மூ முலாஜாலாம் பார்க்காம வெற்றி குதிரைகள், நீ ஜெயிப்பியா உனக்கு சீட்டு. இன்னும் சொல்ல போனால் இப்போ இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து இந்த அதிமுகவில் ஓலா விடுவான், 1.5 கோடி தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்கள், ஒய்யால ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாகிறான், அதில் அதிமுக தொண்டை எத்தனை பேர் இருப்பான், அதில் ஒரு 10 கூட குறைக்க மாட்டேங்கிறான், 1.5 கோடி தொண்டர்கள்ங்கிறான். ஆனால் இந்த திமுகவில் வந்து நம்ம மதுரை, அவர் யார், பழனிவேல் தியாகராஜன், அவர் புண்ணியத்தில் வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஆதார் கார்டெல்லாம் லிங்க் பண்ணி. அதனால் உட்கட்சி ஜனநாயகம்,
இப்போ வந்து கூகா செல்வம் வந்து தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறாரு. இப்போ அது வந்து போகிறப்ப குழச்சிட்டு போச்சு, அது வேற கதை. ஆனால் வந்து பேலியோ டயட்டுங்கிறது வந்து கட்சிக்கும் தேவைப்படுது, என்ன கட்சிக்கும் தேவைப்படுது. கட்சி ஜெயிச்சு வந்த பிறகு அந்த பேரை சொல்லி அந்த அதிகாரத்தை ருசிக்கக்கூடிய நபர்கள் இவெல்லாம் கார்போஹைட்ரேட் மாதிரி. அடிமட்ட தொண்டன் அவன் தான் வந்து கொலஸ்ட்ரால். அதனால் உட்கட்சி தேர்தல்களை நடத்தணும். கலைஞர் காலம் போல் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணாமல் டைரக்ட் வார், என்ன டைரக்ட் வார், தேர்தல் நடக்கணும். உள்கட்சி தேர்தல் ஜெயிக்கிறவன் தான், தொண்டர்களின் ஆதரவை பெற்றவன் தான் அங்கே நிர்வாகியாக வரணும். அது மாவட்ட செயலாளராக 50 வருஷம் இருந்தார், 60 வருஷம் இருந்தார், அந்த வெங்காயம்லாம் இப்போ கிடையாது. அதே போல் இந்த வேட்பாளர்களை கூட குறைஞ்சபட்சம் ஆன்லைன்லையாவது தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி பண்ணணும். ஒன்று. அதே போல் எல்லாம் அந்த தேர்தலெலாம் நடந்து முடிஞ்சு பல்பு வாங்கின பிறகு அப்புறம் வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறது அதெல்லாம் இருக்கப்படாது. நோட்டிஃபிகேஷன் வந்த நாளிலிருந்து எவன் குறுக்கு சால் ஓட்டினாலும் எவன் உள்ளடி வேலை பண்ணாலும் உடனே பொலி போட்டுடணும், என்ன உடனே பொலி போட்டுடணும். இங்கே வந்து எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கிறது முக்கியம் கிடையாது, அதில் எத்தனை பேர் சின்சியராக வேலை பார்க்குறாங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த பாரதிய ஜனதா கட்சி, இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவனுங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரெண்டு. ஒன்று, மாநில அரசாங்கம் கைக்குள்ளே இருக்கணும். ஒன்று. ரெண்டு, அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஆளுங்கட்சி நம்ம கைக்குள்ளே இருக்கணும். இப்போ இதை அவன் எப்படி சாதிக்கிறான் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ இந்த மாதிரி தான் வரான். நான் என்ன சொல்கிறேன், ஓட்டை இருந்தால் தானே அவன் கொக்கி போடுறான், ஓட்டை இருக்கிற பக்கியெல்லாம் பின்னால் தூக்கி போடுங்க, ஜெயிச்சு வந்த பிறகு மேலவை கொண்டாடுவோம், மேலவையில் அந்த பக்கிங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து இந்த திமுக ஆதரவுகளை எடுத்ததுமே, அதாவது பிப்ரவரி 26, 2016லேயே கலைஞருக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சேன். 65 வயசுக்கு மேலே எவன் இருந்தாலும் சரி, எல்லா பக்கியும் தூக்கி ஒரு அட்வைசரி கமிட்டியில் போட்டுருங்க, முதியோர் இல்லை மாதிரி. வேணும்னா அதெல்லாம் பழைய புலி இல்லையா, அதனால் கட்சிக்கு ப்ரொபோசல் கொடுக்கக்கூடிய அதிகாரம் ப்ளஸ் கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகளை மறுபரிசீலனை செய்து அதை வந்து நிராகரிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுங்க, வீட்டோ பவர் மாதிரி. ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாம் கலந்து பேசி தானே முடிவு எடுக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம். இங்கே வந்து மெயின் வந்து என்னடான்னா, தேர்தல் சமயத்தில் டாப் டு பாட்டம் இந்த க்ரைம் ரெக்கார்டு இருக்கிறவன், அதே போல் இந்த லஞ்சம் ஊழல் இந்த பொம்பளை மேட்ரு இதில் ஏற்கனவே ஈடுபட்டவன் இல்லை பேர் நாரி போகக்கூடிய சீக்வன்ஸில் இருக்கிறவன், இவனையெல்லாம் வந்து மூமுலாஜா பார்க்காம அவாய்ட் பண்ணிவிட்டு என்னை கேட்டால் இன்னும் தேர்தலுக்கு 6 மாதம் இருக்குது, இப்போமே வந்து வேட்பாளர்களை அறிவிச்சிடணும், வேட்பாளர்களை அறிவிச்சிடணும். இப்போ தேர்தல் வியூகம், தேர்தல் களப்பணியெல்லாம் வந்து மாறிப்போச்சு, மாறிப்போச்சு. இப்போ வந்து என்னடான்னா, கிராஸ் ரூட் லெவல் தான் முக்கியம். இப்போ நாம் வந்து பார்க்குறோம், இந்த அமித்ஷா, மோடி எல்லாம் வந்து இந்த பூத் கமிட்டிக்காரங்களுக்கு பேசிக்கிட்டு கிடப்பான். இப்போ அவனுக்கு மொழி பிரச்சனை, சென்ட்ரல் பார்ட்டிங்கிறதுனால மொழி பிரச்சனை, அவன் ஷாகட்டும். நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை இல்லையா,
ஒரே மொழி தான். அதனால் வந்து கட்சி இந்த மாவட்ட செயலாளர்களை கடந்து இந்த ஜூரிங்கெல்லாம் இருப்பாங்க பாருங்கள், இவங்களையெல்லாம் கடந்து இந்த பூத் கமிட்டி உறுப்பினர்களோடு நேரடி தொடர்பை வந்து இவங்க மெயின்டைன் பண்ணணும். எதற்கும் தயாராக இருக்க வேண்டும், எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். சம்மன் வந்தால் என்ன பண்ணுறது, நோட்டீஸ் வந்தால் என்ன பண்ணுறது, தூக்கி உள்ளே வச்சுட்டா என்ன பண்ணுறது, எல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும். இது அந்த நேரத்தில் வந்து மூளை வேலை செய்யாது. இதுதான் அக்னி பரீட்சை. இப்போ இவ்வளோ காலம் அப்படியே சல்லுன்னு வந்துட்டோம், என்ன சல்லுன்னு வந்துட்டோம். இப்போ வந்து மோடி வந்து மங்கி பாத்து யூடியூப் வீடியோவை பல லட்சக்கணக்கான பேர் டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க. நாடு முழுக்க ஒரு அலை வீசுது. தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லவே தேவையில்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆற்றுல தண்ணி போகுது, அந்த தண்ணியை நம்ம தோட்டத்துக்கு எப்படி திருப்புறது, அதான் முக்கியம். இப்போ வாக்காளன் என்பவன் அவனுக்கு ஒரு சின்ன ஈகோ இருக்கும். வாரத்தில் ஒரு நாளாவது கட்சிக்காரன் அவனை பார்க்கணும், பார்க்கணும். பார்த்துக்கலானே, எல்லாம் பார்த்துக்கலானே, மறந்துடாதீங்க அப்படிங்கணும். அந்த நெட்வொர்க்கு வந்தால் தான் நாம் வந்து பேர் சொல்ல முடியும். இப்போ வந்து இந்த தேர்தலில் தலைவர்கள் முக்கியமில்லை, என்ன தலைவர்கள் முக்கியமில்லை. கலைஞர், கலைஞருடைய படம், தளபதியார், உதயநிதி ஸ்டாலின், இந்த மூணு பேர் சுற்றி 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 வந்தால் போதும். அது வந்து மழை மாதிரி, அந்த மழை வெள்ளத்தை கரெக்டாக காவா வெட்டி கொண்டுட்டு போகணும். அதுக்குண்டான நெட்ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து மெயின் ப்ராப்ளம் வந்து ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். எல்லாம் ஃபைனான்சியலாக வந்து செட் ஆகிட்ருப்போம் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து இவனுங்க பண்ணானுங்க பாருங்கள், என்னது அது ஒரு அது என்ன கூப்பன், கூப்பன் மாதிரி வாங்கி எவன் வாங்கினா யாருக்கு கொடுத்தான் ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி பெரிய அளவில் தேர்தல் நிதி வசூலித்து நெட்வொர்க்கிங் பண்ணணும், செலவழிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் அந்த பணம் வந்து டைவெர்ட் ஆகிடக்கூடாது. அடிமட்ட தொண்டனுடன் கட்சி தலைமை நேரடி தொடர்போடு இருக்கணும், அதான் முக்கியம். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.